இப்போது இப்போ அடுத்ததாக இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது வந்து எதுன்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இது ஒரு கொடி வகையை சேர்ந்த தாவரம். இது ஒரு சிறந்த மூலிகை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி உங்களுக்கு தலைமுடி பிரச்சனைகளுக்கு ஒரு அரிய தீர்வு. நீங்கள் இதோட இலைகளை சாறு இழுத்து அதை அப்படியே தலைக்கு உபயோகப்படுத்தலாம். இல்லைன்னா நீங்கள் அதை என்ன பண்ணலான்னா, அந்த இலைகளை நல்லா காய வச்சு அதை பொடி பண்ணி தேங்காய் எண்ணெயில் கலந்து அதை தினம் நீங்கள் உபயோகப்படுத்தலாம். இல்லாட்டி அந்த இலைகளை வந்து நீங்கள் பச்சையாக அப்படியே ஒரு மிக்சிலேயோ இல்லாட்டி உங்கள்கிட்ட பழைய கலந்த அம்மி அது மாதிரி இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் நல்லா இடித்து அது நல்ல ஒரு தொகையல் மாதிரி பண்ணிவிட்டு அதை நாங்கள் சின்ன சின்னதாக வடை மாதிரி தட்டி வெயிலில் காய வச்சிட்டிங்கன்னா, நேலோணத்தில் உணர்த்தணுங்க, ரொம்ப கொதிக்கிற வெயிலில் வைக்கக்கூடாது, நேலோணத்தில் வச்சிங்கன்னா அது நல்லா காஞ்சி போகும். அதை அப்படியே நீங்கள் காஞ்சி போனதை எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்து அதை நீங்கள் தேங்காய் எண்ணெயில் போட்டிங்கன்னா என்னாகும், அந்த தேங்காய் எண்ணெய் எல்லா சத்தையும் எடுத்துக்கும். அடியில் பார்த்தீங்கன்னா அதோடைய அந்த சத்து அப்படியே அந்த திப்பின்னு சொல்லுவாங்க, அதை அப்படியே சேர்ந்துடும். கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் அதை அப்படியே வடிகட்டிட்டு அந்த சுத்தமான அந்த தேங்காய் எண்ணெயை நீங்கள் உபயோகப்படுத்தலாம். அதில் அந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணியோட சாறு இருக்கும். இதோட பூக்கள் பார்த்தீங்கன்னா இந்த சூரியகாந்தி பூ மாதிரி நல்ல சின்னதாக மஞ்சள் கலரில் பூக்குங்க. அதுதான் நீங்கள் இப்போ படத்தில் பார்க்குறீங்க. இந்த பூக்கள் வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கிறதுனால இதுக்கு வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணின்றாங்க. கரிசலாங்கண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வகைங்க. ஒன்று வெள்ளை கரிசலாங்கண்ணி, வெள்ளை கலரில் பூக்கள் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி இது வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி. பக்கத்துலேயே நம்ம நிலவேம்பு பூ கூட தெரியறா இருப்பாருங்க வெள்ளை கலரில். அதை நான் என்னுடைய அடுத்த நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. நன்றி.